ஹாய் இந்த கதை பார்த்தோம்னா நாலு பெண்களை மையமா வச்சு அவங்க வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சு என்னென்ன திருப்பங்கள் ஆச்சுன்ட்டு அவங்க வாழ்க்கை முறைய சொல்றதுதான் அதுல ஃபர்ஸ்ட் பொண்ணு பேரு கலை கிராமத்துல வாழ்ந்துக்கிட்டு வராங்க ஒரு அப்பா ஒரு அம்மா அவங்களுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு ஸோ மாப்பிள்ள பாக்குறாங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மாப்பிள்ள பாக்குங்காதே ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஷையா இருக்கிறாங்க ஆஸ் யூஷுவல் காப்பி குடி குடித்தல் மிக்சர் தின்னுதல் இதெல்லாம் நடந்து தோப்போரமா போய் தனியா பேசிட்டு வாங்க நினப்ப கலை கொஞ்சம் ஷையா இருக்காங்க மாப்பிள்ள அதுக்கும் மேல ஷையா இருக்காரு ஒரே வார்த்தை நீங்க எப்படி வேணாலும் இருங்க உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கன்னு வைக்கப்பட்டு சொல்லிட்டு ஓடிட்டாரு மாப்பிள்ள வீடு கிளம்பி போயிட்டாங்க இந்த கலையோட அம்மாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் எல்லாம் ஆகி குழந்தை எல்லாம் இருக்குது சோ இவங்களும் அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க எந்த கேள்வியும் கேட்காம ஓகே சொல்லிட்டு அப்படியா சந்தேகமா இருக்குது போனை கொண்டாந்து கலையுடைய போனை வாங்கி கலையோட தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்க மாப்பிள்ள கூட சேட் பண்றாங்க நான் பாக்குற ஃபர்ஸ்ட் மாப்பிள்ள நீங்க தான் உடனே ரிப்ளை நான் பாக்குற கடைசி பொண்ணு நீங்க தான் வித் ஆர்த் சிம்பிளோட ஓஹோ மாப்பிள்ள ஓகே சொல்லியாச்சு எல்லாரும் கிளம்ப அங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிரச்சனை கலையுடைய அப்பா ஒரு கம்யூனிசவாதி ஆனா அம்மா கண்டிப்பா பாத்தீங்கன்னா பக்காவான ஜாதி பற்று உடையவீங்க இந்த மாப்பிளையோட தாத்தா எங்கேயோ வேற ஆளுகளா போயிட்டாங்க போல அதனால இந்த சம்மதம் வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி பயங்கரமா ஒரு சண்டைய போட்டு இந்த சம்பந்தத்தையே குலைச்சிட்டாங்க கட் பண்ண நேத்திரான் ஒரு பொண்ணை காட்டுறாங்க அவங்க கோர்த்து வாசல்ல நின்றுகிட்டு இருக்காங்க அப்ப எதார்த்தமா ஒரு லாயர் பாக்க ஏற்கனவே இவங்க ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி மீட் பண்ணிருப்பாங்க சோ என்ன விஷயம் எதுக்காக இங்க கோர்த்துல நிக்கிறீங்கன்னு விசாரிக்க இந்த நேத்திராக்கு கல்யாணம் ஆயிருக்கு ஹஸ்பண்ட் டைவர்ஸ் கேட்டிருக்காரு ஆனா இவங்களுக்கு பாருங்க டைவர்ஸ் பண்ற இஷ்டமே இல்ல சோ எப்படியாச்சும் அந்த டைவர்ஸ் தடுத்து நிறுத்துங்கன்னு லாயர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க சரி

வார்த்தையை டைட்டில போட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறத படமா எடுக்கிறக்க ஆசைப்படுறாரு ஆனா பாருங்க இவருக்கு கல்யாணம் ஆகல இதை ப்ரொடியூசர் சொல்லி காமிச்சுக்கிட்டே ஜாதகத்தையும் போன் நம்பரையும் கொடுத்துட்டு போங்க கால் பண்றோம்னு அனுப்பிட்டாரு சரின்ட்டு ஒரு நம்பிக்கையில வெளியில பைக்ல மலையில நின்றுகிட்டு இருக்க ஒரு போன் கால் கீதாங்கிற ஒரு பொண்ணு கால் பண்ணி நான் பிரெக்னென்டா இருக்கேன் சொல்றாங்க இவருக்கு பயங்கரமான ஷாக் இந்த டைரக்டர் சான்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு அவரும் சினி இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காரு அவர் இந்த விஷயத்தை கேள்வி பட்டதும் பயங்கரமா கலாய்க்கிறார் ரூம்ல இருந்து என்ன தனியா அனுப்பும் போதே தெரியும் இந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடக்கும் சரி எத்தனை எத்தனை மாசங்கிற மாதிரி கேட்க நாலு மாசம்னு தெரிய வருது சரி கரு கலைக்கிறக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணலாம் அவரும் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்பாடெல்லாம் பண்றாரு இந்த பக்கம் நதி அந்த பையன் கூட டேட்டிங் ஓகே சொல்லிருக்காங்க அந்த டேட்டிங் பண்ற பையனை கொஞ்சம் ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அந்த பையன் நைட்டு ஒரு பார்த்தி இருக்குங்கிற மாதிரி குப்தர் ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிட்டு இருக்க இந்த மேரேஜ் அதுல இதுல எனக்கு நம்பிக்கை இல்ல ஒருவனுக்கு ஒருத்தின் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கணும் சோ உனக்கு ஓகேனா லிவிங் டுகெதர்ல இருக்கலாம் அந்த பொண்ணு கேட்க இந்த பையனும் ஓகே சொல்லி ரெண்டு பேரும் ஒரு வாடகை வீட்டுக்கு போறாங்க இந்த நதி ஒரு ஐடி கம்பெனியில் இருக்காங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மேரேஜ்ல விருப்பமே இல்ல இல்லைங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க அங்க இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க மூணே வருஷத்துல இந்த நதி இவ்வளோ மாறி இருக்காங்களாங்கிற மாதிரி கலாச்சிக்கிட்டே இந்த பையன் உனக்கு ஓகே ஆவாருங்கிற மாதிரி நதியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க கூடவே என் லைஃபை பார்த்துக்குவேன் எனக்கு மேரேஜ் ஆச்சு என் ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு லாயலாக இருக்காரு ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாரு மேரேஜ் லைஃப் ரொம்ப நல்ல லைஃப்ங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இந்த நதி ஒரு விஷயத்தை சொல்றாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீ ஊருக்கு போனேன்னு கேள்வி கேட்க அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரே ஷாக் நான் ஊருக்கு போன விஷயம் உனக்கு எப்படி தெரியும் நீ ஊருக்கு போனப்ப என் கூட தானே உன் புருஷன் சேட்டிங்ல இருந்தா இவன் எல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்க மேரேஜ் லைஃபுக்கு சப்போர்ட் பண்றேன்னு போயிட்டாங்க பாவம் அந்த பொண்ணுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இந்த பக்கம் கலைக்கு வரன் பாத்துக்கிட்டே இருக்காங்க அங்க நேத்ரா கோர்த்துக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சுகிட்டே இருக்காங்க லிவிங் டுகெதர்ல நதிக்கும் அந்த பையனுக்கும் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகுது கரு கலைப்புக்காக வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்ல ரெடி பண்ணி மாத்திரை எல்லாமே வாங்குறாங்க பிரச்சனை என்னன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜா இருந்தா மாத்திரையை போட்டு கலைச்சிடலாம் நாலு மாசம்னா ரொம்ப டைம் ஆயிருச்சு ஹாஸ்பிட்டல் பாத்துக்கிறது ரொம்ப பெட்டரான சாய்ஸ்னு சொல்லி அனுப்ப கலையோட அப்பா ஒரு கம்யூனிசம் வாதின்னு சொல்லி இருப்போம்ல நைட்டு அவரும் அவருடைய மச்சானும் சேர்ந்துட்டு பயங்கரமா தண்ணி அனுப்பாங்க கலை இவங்களுக்கு சைடிஸ் எல்லாம் அப்படியே சமைச்சு கொடுத்துட்டு எப்பவுமே அளவுக்கு அதிகமா போச்சுன்னா கரெக்டி ரெண்டு பேர்த்தி கூட்டிட்டு ஒரு கியூட்டான ஃபேமிலின்னு வைங்களேன் அப்போ கலை எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்கறாங்க சின்ன வயசுலயே பொண்ணுங்களுக்கு ஏன் கல்யாணம் பண்ணாங்கன்னு கேட்க சுயமா யோசிக்க கூடாதுங்கிறக்காக ஒரே ஜாதிக்குள்ள பண்றது சொத்தை காப்பாத்திக்கிறக்காக தாலி கட்டுறது வேறையும் கண்ட்ரோல் எல்லாம் மீறி போக கூடாதுங்கிறக்காகங்கிற மாதிரி நிறைய சித்தாந்தம் சொல்ல நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகருதுங்க நேத்ராக்கு கோர்ட்ல எக்கச்சக்கமான வாதங்கள் போக லாயர் என்ன சொல்றாருன்னா ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணி அதுல வர ரிசல்ட்டை வச்சு ஜட்ஜ் கிட்ட அத ப்ரொடியூஸ் பண்ணோம்னா முடிஞ்ச வரைக்கும் டிவர்ஸ தடுத்து பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லி ஒரு மெடிக்கல் செக்அப் எடுத்து பார்த்தா நேத்ராக்கு குழந்தை பெற்று

ஆர் இறந்து போறாரு சோ அந்த ஊர்வலத்துல போய் டான்ஸ் ஆடிட்டு வராரு அப்பா அந்த நேரம்னு பாருங்க கலைய பொண்ணு பார்க்க ஒரு குரூப் போறாங்க இத காரணமா வச்சு எங்களுக்கு இந்த சம்பந்தம் வேணான்னு போயிடுறாங்க இத பாத்துக்கிட்டு கலையோட அம்மா பயங்கரமா கோவப்படுறாங்க கீதா அவங்களோட பிரெக்னன்சியை பார்த்தோம் இந்த வாழ்க்கைய நினைச்சும் பயங்கரமா கோவப்பட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இத பார்த்துட்டு அவங்களோட லவருக்கு ஒரு மாதிரி பயமே ஆயிருச்சு கோர்ட்ல எதிர்த்தரப்பு வக்கீல் நேத்ரா எதிர்ப்பா எக்கச்சக்கமான பாயிண்ட்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா நம்ம வக்கீல் என்ன சொல்றாருன்னா டிவர்ஸ் கேசஸ் எக்கச்சக்கமா வந்துகிட்டே இருக்குது ஹியரிங்க்கு வெளியில ஒரு குழந்தை அழுக டிவர்ஸ் நிறைய குடுத்து குடுத்து அந்த குழந்தை அழுகிறத சுட்டி காட்டி இந்த மாதிரி குழந்தைகளை ஆறு மாசம் அம்மா கிட்ட ஆறு மாசம் அப்பா கிட்ட பிரிச்சு பிரிச்சு வச்சு சைக்காலஜிக்கலா அவங்களுக்கும் ஒரு இந்த டிசரை சீக்கிரமா டிவோர்ஸ் வாங்கி தர விட மாட்டேங்கிற மாதிரி வாதம் இருக்காரு இங்க எல்லாம் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறாரு கூட இருக்கிறவங்க ப்ரொடக்ஷன் டீம்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா மணி ரீதியா சப்போர்ட்டும் பண்றாங்க அந்த பக்கம் வருது ஃபாரின்ல மாப்ல படிச்சிட்டு வந்து இங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்பாக்கு இது ரீதியா ரொம்ப புடிச்சு போச்சு மாப்லையே தவிர மீதி இருக்கிறவங்க எல்லாமே சாப்பிட்றதுக்கு வராங்க வீட்டுக்கு ஊர் மொத்தமும் சொல்லி பயங்கர பயங்கர கிராண்டா பண்ண பயங்கரமான ஷாக் மாப்பிளையோட அண்ணன் குழந்தை கொஞ்சம் ஸ்பெஷலி சேலஞ்சா போயிருச்சுங்க அதனால இவங்களுக்கும் ஃபியூச்சர் அந்த மாதிரி ஆயிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தையும் நிறுத்திட்டாங்க கலையோட அம்மா மாப்பிள்ள வீட்டுல நேத்ராவை யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க வெளிய அனுப்பி வச்சுட்டாங்க கோர்ட்ல எதிர்த்தரப்பு லாயர் என்ன பண்றாங்கன்னா எக்கச்சக்கமா நேத்ரா மேல பழி போட்டு சொந்த மாமனார் மேலேயே ஹரஸ்மெண்ட் கேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சோ ஃபேமிலி லைஃப்க்கு இவங்க லாக்கியே இல்லங்கற மாதிரி எக்கச்சக்கமா சொல்ல நேத்ரா அழுதுகிட்டே வந்துடுறாங்க கூடவே நேத்ராவோட அம்மாவும் நேத்ராக்கு சப்போர்ட்டா இல்ல அதுல இருந்தே அவங்க கொஞ்சம் அரகண்டா இருக்காங்க

டக்குன்னு தூக்கி போகுது குட் மார்னிங் சார் ஹேவ் அ கிரேட் டே சார் அப்படின்ட்டு திமுருக்குனே பண்றாங்க யாருனாலும் எதுவும் பேச முடியல ஏன்னா மெடிக்கல் இஷ்யூஸ் ஏத்துக்கணும் இல்ல இப்படி கொஞ்சம் தெனாவட்டான நாட்டி இண்டிபெண்ட் உமன் தான் நம்ம நதி கட் கலையுடைய அப்பாவுக்கு பிறந்த நாள் அவரை மூஞ்சிக்கு முன்னாடி மதிக்கலனாலும் அவருக்கு புடிச்ச டிஷ் எல்லாம் ஆசை ஆசையா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா அப்பா குளிக்கிறதுக்காக பாத்ரூம் குள்ள போறாரு அங்க போய் பார்க்க ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்பாட்லயே இறந்துறாரு அந்த பக்கம் நேத்ராக்கு ஹியரிங் வான் தட நானே டிவர்ஸ் கொடுத்துறேன்ட்டு டிவோர்ஸை வாங்கிக்கிறாங்க நம்ம நேத்ரா நதியை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லி பப்ல ஒரு பார்ட்டிக்காக இன்வைட் பண்ணி அந்த பையன் ப்ரோபோஸ் பண்ண நதி அது வேணான்னு சொல்லி எத்தி உதச்சு அந்த ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணி அந்த பையனையும் அவமானப்படுத்திடுறாங்க அந்த ப்ரொபோசலையும் ரிஜெக்ட் பண்ணி அந்த பையனையும் வேணாங்கிற மாதிரி சொல்லி அவமானப்படுத்திடுறாங்க கீட்டா நேர ஹாஸ்பிடல் போக டாக்டர் பயங்கரமா சத்தம் போடுறாங்க கீட்டா நேர ஹாஸ்பிடல் போக டாக்டர் பயங்கரமா சத்தம் போடுறாங்க எக்கச்சக்கமான பேர் குழந்தை போறதுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி சிரமப்பட்டு இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனா நீங்க கலைக்கணும்னு வந்திருக்கீங்களேன்னு சொல்லி அனுப்பி அனுப்பிவிட ஹாஸ்பிடலுக்கு வெளியே வந்து பாக்குறாங்க அந்த லவ்வரை காணும் கால் பண்ணி பாக்குறாங்க சுவிச் ஆஃப் அங்க கலைக்கு அப்பா இறந்துட்டாங்க நேத்ரா திவஸ் வாங்கி

வந்து ஹெல்ப் பண்றாரு எக்கச்சக்கமான சர்டிபிகேட் கொடுத்துட்டு பேக் சர்டிபிகேட் கொடுத்துட்டு கீதா கிட்ட மேடம் சொல்லி ரெஸ்பெக்ட்டா தான் பேசிட்டு போறாரு அது மட்டும் இல்லாம ஒரு ப்ரொடியூசர் கிட்ட நம்ம கதை சொல்ல போறாரு அதுக்கு அவனும் ஜாதகம் கேட்பான் ஜாதகம் என்ன மாதிரி வேணும்னு சொல்லி நானே அடிச்சு கொடுக்குறேன் நான்லாம் டிகிரி டிகிரி இப்படி இப்படித்தாயா வாங்கினு அப்படியே பேசிட்டு போறாரு ஃப்ரெண்டு சொல்ல போனா ரொம்ப சப்போர்ட்டிவான ஃப்ரெண்டுங்க இங்க லாயரு நேத்ராவா அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு போறப்ப அவருடைய பிளாஷ்பேக் எல்லாம் சொல்றாரு என்னன்னா அவங்க அப்பா ஆர்மி ஆபிசரா இருந்திருப்பாராமாங்க சின்ன வயசுலயே இறந்திருக்காரு அதனால சிங்கிள் பேரண்டா தான் இவரையும் இவருடைய தங்கச்சியையும் அம்மா வளர்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு போக நேத்ரா கிட்ட தனியா பேசணும்னு சொன்னா அம்மாவோ நீ நீச்சர் ஏதாச்சும் ஒரு கல்யாணம் பண்ணிக்க வாழ்ற வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க கொஞ்ச நேரம் போக நம்ம லாயர் நேத்ரா பண்ண போக தனியாவே வாழ்ந்துகிட்டு இருக்கு உங்க அம்மாவுக்கு தனிப்பட்ட ஆசைகள் எதுவுமே இருக்காது இதை நீங்க எல்லாம் ஏன் யோசிக்கலன்னு கேட்க லாயர் ஒரு மாதிரி இத்தனை நாளா எனக்கு கூட இந்த யோசனை தோணலையே ஒரு கேள்வியும் கேட்கறாரு ஏன்னா தனியா வாழ்ற பொண்ணை பத்தி தனியா வாழ்ற பொண்ணுக்கு தான் தெரியும் மாதிரி பேசிக்கிட்டே இருக்க கேப்ல லாயர் ப்ரோபோஸ் பண்ணிட்டாரு நேத்ராவும் சிம்பாலிக்க அதை ஏத்துக்கிட்டாங்க அங்க கலை துக்கம் விசாரிக்க வந்த ஒருத்தர தன்னுடைய பையனுக்கே கலைய குடுப்பீங்களே கேக்க வேற வழி இல்லாம அம்மா ஓகே சொல்றாங்க நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகருது நேத்திர அவுல் க்ளோஸ் ஆகிறாங்க அங்க அந்த பையன் என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறான் மேரேஜ் பண்ணிக்கிறது யோசிச்சு யோசிச்சு காரணம் சொல்றாரு ஆனா என்ன காரணம் சொன்னாலும் நதி ஒரே வார்த்தையில பிளாக் பண்ணிட்டு நோஸ் கட் பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனா ரெண்டு பேரும் இன்னமும் லிவிங்ல தான் இருக்காங்க இந்த பக்கம் லாயருக்கு அவரோட ஃப்ரெண்ட் ஒரு அட்வைஸ் பண்றாரு ஏன்னா டைவர்ஸ் ஆனவங்கள மேக்ஸிமம் நீ கல்யாணம் பண்ணிக்காதங்கிற மாதிரி பேச நம்மால் கோச்சுக்கிட்டாரு அங்க கல்யாண வேலைகள் எல்லாம் கொஞ்சம் நகர்த்தலாங்கிற மாதிரி பார்க்க அந்த பையன் கொஞ்சம் கேரக்டர் லெஸ்ஸா இருக்கு அம்மாவோட தங்கச்சி இருப்பாங்கல்ல இவங்களோட சித்தி போன் பண்ணி வான் பண்றாங்க சவுக்கு அம்மாவுக்கும் பயங்கரமா சண்டையாகுது அதனால வேணாங்கிற மாதிரி சொல்லி இந்த கல்யாணத்தை அம்மாவே நிறுத்திடுறாங்க கீதா இப்போ வேற ஹாஸ்பிடலுக்கு அபோட் பண்ண போக அங்க பக்கத்துல ஒருத்தவங்க உட்காந்துகிட்டு எனக்கு பதிமூணு வருஷமா குழந்தை இல்ல இப்பதான் குழந்தை வரப்போகுது சோ ஹாப்பியா இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க குழந்தையோட முக்கியத்துவம் கீதாக்கு புரியுது இருந்தாலும் நேரம் டாக்டர் கிட்ட போய் கருவ கலைக்கணுங்கிற மாதிரி சொல்ல டாக்டர் கருவை கலைக்க மாத்தேன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் எங்க கிட்ட மேரேஜ் சர்டிபிகேட்ல இருக்குதுங்கிற மாதிரி அந்த பையன் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு அங்கிருந்து

இருக்கும் போது எல்லாம் டெபாசிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதுல இருந்து கொஞ்சம் பணம் வருது அத வச்சு கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் பயங்கர ஜோரா போய்கிட்டு இருக்கு அந்த பக்கம் நதி கொஞ்சம் வெளியே போயிட்டு லேட்டா வீட்டுக்கு வராங்க வந்து பாக்க அந்த பையனக்கான டோர் லாக் ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோனே எடுக்கல பயங்கர டென்ஷனா இருக்காங்க ரொம்ப நேரம் கழிச்சு அந்த பையன் வர நான் ஏன் உன்னோட ஃபோன் எடுக்கணும் ஒரே ஒரு ரீசன் சொல்லேன் திருப்பி கேட்கறாரு அப்போ ரெண்டு பேருக்கும் பயங்கரமா பிரச்சனை ஆகுது அன்னைக்கு கூட உன் ஃப்ரெண்டோட நீ வந்து குஜால்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நான் கேட்டன்தான் அவசர பத்து வாயை விட இவர் சமைக்க போகும் போதே ஒரு வேலை இருக்குதுன்னு அந்த பையன் வெளிய போயிட்டாராமா சோ இவங்க மட்டும் தான் தனியாக பட்ல தூங்கிக்கிட்டு இருந்துருக்காங்க

என் இஷ்டத்துக்கு தானே இருப்பேன் இவனுக்கு மட்டும் ஏன் ரிப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோச்சுக்கிட்டு சண்டை போட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க அப்படி வெளியே வந்து ரோட்ல தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கலையை கூப்பிட்டு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னன்னா ஒரு பொண்ணுக்கு கல்யாண வாழ்க்கை எல்லாமே போற வீட்டுல என்ன சொன்னாலும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்க அது மட்டும் இல்லாம அடிக்கடி என் வீட்டுக்கெல்லாம் வராத ஏன்னா அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க சோ நல்லா பாத்து இருந்துருந்து எக்கச்சக்கமா அட்வைஸ் கொடுக்குறாங்க அங்க கீதாவும் அவருடைய லவ்வரும் கேரளாக்கு கிளம்பி போறாங்க அங்கதான் அந்த சிகிச்சை எடுக்க முடியும் தான் அவங்களுக்கு காசு கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு ஆனா நேத்ராவோட வாழ்க்கை நல்லாவே போகுது என்னன்னா பெங்களூர்ல ஒரு ஆஃபர் வந்துருக்குது ஸோ அங்க வேலைக்கு போக போறாங்க இந்த விஷயத்தை லாயர்கிட்ட சொல்லலாம்னு ஃபோன் பண்ணி ஒரு காஃபி ஷாப்புக்கு வர சொல்ல அங்க லாயரோட அம்மா இருக்காங்க என் பையனை விட்டுருன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குது நாளைக்கு அந்த பொண்ணுக்கு நல்ல வரன் வேணும்னா ஒரு டிவர்ஸ் ஆன பொண்ணு கூட என் பையன் வாழ்ந்தான்னு தெரிஞ்சா யாருமே நல்ல இடத்துல இருந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ என் பையனை விட்டுருன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் லாயரை ஒரு வாட்டி கூப்பிடுங்க நேரில் பேசலாங்கற மாதிரி வாக்க அம்மா பேசுறத ஃபோன்ல இருந்து லாயர் கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு ஸோ சிம்பாலிக்கா பிளான் பண்ணி அவர் வராம இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ இத பாத்துட்டு ரொம்ப மனம் போயிடுறாங்க நேத்ரா அந்த பக்கமா கேரளாக்கு போக விடிய காலையில சர்ஜரி ஓவர் ஆயிரும் அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க கீதாவ ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க இந்த லவ்வரை வெளியே வெயிட் பண்ண சொல்றாங்க கலையோட வாழ்க்கையை பார்த்தோம்னா அந்த கல்யாணத்துல பெருசா இஷ்டம் இருக்கிற மாதிரி தெரியல இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அம்மா அந்த கல்யாணத்தை நிறுத்த போகலான் இருக்கும் போது சுச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போகுது வேற வழியே இல்லாம கலைக்கு கல்யாணம் நடந்துருச்சு கீதாக்கு இயர்லி மார்னிங் ஆபரேஷன் நடக்க போகுது சோ நாலு பொண்ணுகளும் அவங்க அவங்க வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட்ல இருக்காங்க கலைக்கு கல்யாணம் ஆகிருச்சு என்னாக போகுதுன்னு தெரியல நேத்ரா யாருமே இல்லாம தனியா பெங்களூர் ஆஃபரோட இருக்காங்க நதி நட்ரோத்ல தனியா இருக்க நேராக சூசைட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நட் ரோட்டில் போய் லாரி வரும்போது நிற்கிறாங்க இங்கே கீதா ஆப்ரேஷனுக்கு இருக்காங்க ஸோ அடுத்தது என்னாக போகுதுன்னு யோசிக்க கட் பண்ணால் இது எல்லாமே ஒரு புக்குங்க ஒரு ரைட்டர் எழுதியிருக்காங்க இந்த புக்கு எழுதின ஆத்தர் பேர் தான் கண்ணகி இந்த புக்கை படித்த நிறைய ரீடர்ஸோட ஒரு டிஸ்கஷன் அந்த புக்கு எழுதின கண்ணகி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே பர்சனலாக ஃபீல் பண்ண முடியும் நிறைய பேர் ரிவியூ சொல்ல இந்த நாலு கேரக்டருமே எல்லா பெண்களோட வாழ்க்கையிலையும் நடந்ததாக தான் இருக்கும் எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையிலையும் எல்லா கேரக்டரையும் தாண்டி வந்திருப்பீங்க ஸோ ஈஸியாக தான் இந்த புக்கு கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டே இது கற்பனை கதையா இல்ல உண்மையாலுமே நடந்த விஷயமான்னு ஒரு கேள்வி படிக்கும் போது உங்க எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆச்சுன்னா உங்க யாரோ ஒருத்தங்களோட லைஃப்ல எல்லாமே நடந்த கதையா தானே இருக்கும் கனெக்ட் ஆகலன்னா கற்பனை கனெக்ட் ஆச்சுன்னா இது உண்மையான கதைன்னு சொல்றாங்க சரி இதுக்கான கிளைமேக்ஸ் என்ன ஏன் நீங்க அதை எழுதலன்னு ஒரு கேள்வி கேட்க ஆக்சுவலா நான் ஒரு கிளைமேக்ஸ் எழுதுனேன் ஆனா அந்த பேஜை நான் கிழிச்சு போட்டு யாரையுமே நம்ம ரியல் லைஃப்ல ஜட்ஜ் பண்ணிட முடியாது அந்த மாதிரி தான் இந்த கேரக்டர்ஸும் வாழ்க்கையை யாருனாலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது ஆடியன்ஸ் போக்குக்கே விட்டு தண்டு முடிச்சிடறாங்க அப்போ ஒரு பொண்ணு செல்ஃபி எடுக்கிறதுக்காக முடியாது நீங்க என்னவா வேணாலும் எழுதிருக்கலாம் ஆனா சுப முடிவா பண்ணுங்க

இட்டர்க்கே சொல்றாங்க அதுதான் கீதாங்கர் லைஃப்ல நாம பார்த்த ஃபர்ஸ்ட் இனிவர் கூட ப்ரொடியூசர் கதை சொல்லிட்டு வந்து மலையில நின்னுட்டு பார்லங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கால் பண்றாங்க இவரோட லைஃப் குள்ள வராங்க சுவிங்க லவர்ஸ் எல்லாம் கிடையாது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்றது ஒரு விஷயம் சொல்ல அவர்தான் அடைக்கலம் குடுக்குறாரு அந்த பிரெக்னன்சியை கடக்கறதுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணுறாரு சொல்லபோன முதல்ல இவர ரிஜெக்ட் பண்ணி அவங்களோட அம்மா இப்போ கேரளால ஆபரேஷன் நடக்குற सीन இவரே இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வெளியில உக்காந்து டீ இருக்காரு அப்போ தூரமா பாக்க எக்கச்சக்கமான கேரி பேக் எல்லாம் இருக்கு ஒரு நாய் வந்து ஓடி போய் அங்க இருக்கிற பேக்க கடிச்சி இழுத்துட்டு வருது என்னன்னு பார்த்தா உள்ள எக்கச்சக்கமான சிசுக்கள் சோ இந்த மாதிரி அபார்ஷன் பண்ண வரவங்களோட சிசுக்கள் எல்லாத்தையுமே எடுத்து அங்க கேரி பேக்ல போட்டு வேஸ்டா வச்சிருக்காங்க அத அந்த நாய் தர தர வர இவருக்கு ஒரு மாதிரி கொலை எல்லாம் நடங்கி போச்சு ஒரு உயிரை நம்ம கொல்ல சொல்லிட்டு அவசர அவசரமா உள்ள ஓடுறாரு உள்ள போய் பார்க்க இவங்களோட அபார்ஷன் நடக்கல இன்னைக்கு இந்த டிஸ்கஷன் நடந்து ரைட்டர் கண்ணகி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்போ ஒரு வாய்ஸ் ஓவர் கலையுடைய அப்பா கலை கிட்ட சொன்ன விஷயம் இவன்தான் தான் உனக்கு தான் ஒரு விஷயம் தோணும் அப்போ கல்யாணம் பண்ணிக்க அது வரைக்கும் உனக்கு பிடிச்ச லைஃப் வாழ்ந்துகிட்டு இருந்து சொல்ல எனக்கு புடிச்ச லைஃப் ரைட்டர் அப்படின்னு சொல்லும் போது இந்த ரைட்டர் டிஸ்கஷன் எல்லாம் நடந்து முடிஞ்சு தனியா நடந்து வந்துகிட்டு போன் பண்றாங்க டேரக்டர் சார் சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல போன்ல ஒரு வாய் அம்மா நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நீ சீக்கிரம் அமௌண்ட் சபாஷன் பண்ணல அந்த குழந்தைய பத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு டைரக்டர் ஆயிடுறாரு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க இதுதான் இந்த கண்ணகியோட லைஃப் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னாங்க இந்த படத்துக்கு கண்ணகின் ஏன் பேர் வைக்கணும் இந்த படத்துல இருந்து ஆரம்பிக்கலாமே கலை அப்பா அம்மா ஹஸ்பண்ட் டிபெண்ட் பண்ணி வாழ்வாங்க ஆனா நேத்ராவா மாறும் போது டிபெண்டன்சி கூடாதுங்கிற ஒரு விஷயம் தெரியும் நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்கணும் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா ஒரு

சில விஷயங்கள் முன்ன பின்ன போக இந்த கண்ணகியோட லை கொஞ்சம் கொஸ்டின் மார்க் ஆகுது ஆனா சப்போர்டிவா ஒருத்தர் வராரு அவங்க கூட தான் தங்களுக்கு லைஃப் அமைச்சுக்கிறாங்க சொல்ல போனா கொஞ்சம் மாடர்னைஸ்டு கண்ணகி அண்ட் கோலன் இன் ஜென்ரல் ஆல்டரேஷன் அதனாலதான் இந்த படத்துக்கு கண்ணகியின் பேர் வந்திருக்கு நமக்கு ஒரு கெஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த படம் எப்படி இருந்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த சூப்பரான படத்தை நீங்க ஃபுல்லா பார்க்கணுமா லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச தேட்டர்ல விருப்பப்பட்ட சீட்ல புக் பண்ணி பார்த்து என்ஜாய்